பர்ஸ் வண்டில விட்டுட்டீங்கமா கோகுல் சாண்டா நல்லதே நடக்கும் அணு ரோஜாவும் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா வளர்ந்தவங்க அத அணுக்கு ரோஜா மேல அவ்வளவு பாசம் முத பத்திரிகை ரோஜாவுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறா ये मगे शनबगे नुणमो धारा मनसो अणुकट इनविटेशन इन्न आरमचर नाल कमिया रोजा मुदल इनविटेशन डिस्ट्रिब्यूट आरमचर அனு ஆயிரம்தான் சொல்லுமா உன் பெரிய மனசு யாருக்குமே வராதுமா அனு அர்ஜுனோ ரோஜாவோ உன்னை பெருசா மதிக்கிறதே இல்ல இருந்தாலும் நீ இப்படி எஸ்ஓ எனக்கு அது பத்தியெல்லாம் கவலை இல்ல ரோஜாவுக்கு தான் முதல் பத்திரிக்கை தரணும்னு எனக்கு மனசுக்கு பட்டுச்சு நான் எப்பவுமே என் மூளை சொல்றத கேட்க மாட்டேன் இருந்தா தான கேக்குறதுக்கு என் மனசாட்சி என்ன சொல்லுதோ அதுபடி தான் நான் கேப்பேன் लादा तो पति ये पेशी ट्रिका ले रोजा इंगे वा वा रोजा रोजा इंदा ये नोड बर्थडे फंक्शन के कंडी पानी वरनो मुदल इनविटेशन है वनक तरह माद्री ये फंक्शन को मुदल आला नी वंदनी करनो इंदा रोजा रोजा वांगी को पर उम पेर कुड़े दले ऐड दरके वांग रोजा येन्ना पाक रहा अनु नल्ला मना सोड़ता तरा वांगी को रोजा, ना नन्हे चेदन नड़तीटे, ना ये मोदल पत्र की ओने के कुर्तन तरी माँ, यार एक मोदल पत्र के तरनों ने योज चुपाते, वोडने ये मनसले मोदल ल वंदते नीदा, अप्पवे मोदल पत्र के ओने के दान तरनों ने मोड़ियो पनीटे, सरे याद के ना कार नों ने सोल्ला नो, सोल रहे सो, सोल रहे, नमकला ये तने यो पेर पत्र के तरांगे, ये तने यो फंक्शन का कोपड़ रांगे ये तो दिको इनवाइट पन रांगे, अने पावो, रोज़ अब कुपड़े यार में ले, ये ना अवल का आदरवने सोली करतको, वरवने सोली करतको, यार में इल्ले, यार में अवल कुपड़ लंगरे ये को और कौन ले, अंदर ये कत पोके, वरे नल्ला कारियों पनन में ने दां, ना रोज़ अब के इंद मुदल इनविटेशने कुड़ते, रोज़ अब ने चा, सिले नेतले ने क पाव मार को, ये ने दार दालो பெத்தவங்களும் இல்ல மொத்தவங்களும் இல்லன்னு சொல்லும்போது ஒரு பொண்ணுக்குள்ள எவ்ளோ ஏக்கம் இருக்கும்னு நினைச்சேன் அதான் ரோஜா சந்தோஷப்படட்டுமேனு முதல் பத்திரிக்கைய உனக்கு கொடுத்தேன் அனு கொஞ்சம் வாய மூடிட்டு சும்மா இருக்கியா இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசினேனா அவ்ளோதான் என்ன பேசுறேன்னு தெரிஞ்சிட்டு தான் பேசுறியா என்ன மருமகளே அனு என்ன தப்பா சொல்லிட்டேன்னு அவள வாய மூட சொல்ற ரோஜாவுக்கு நல்லதான சொன்னா रोजा मेले यार कपटे पेशना, वाय मर्ड सुलविया। अत्ते, किन्ना अत्ते पेश रिंगा? यार मैं यार कपटे एड तले रोजा यिल्ला अत्ते। अवलक आमन जा पुरुषा माद्री इंद वलक तले यार कुमे आमे माटांगा। अवलो नल्ला पुरुषा, नल्ला मामी यारे, वहरे किन्ना अत्ते वेनु अवलक? अवलक येंदा कोरचलो यिल्ला अत्ते இந்த அனு இருக்காளே தயவு செஞ்சு இந்த பொண்ணு கிட்ட இப்படி எல்லாம் பேச வேணாம்னு சொல்லி வைங்க அத்தை நீங்க தான் அத்தை இவளை தூண்டி விடுறீங்க அத்தை என்ன தப்பா நினைக்காதீங்க நான் இப்படி சொல்றேனே நீங்க கோச்சிக்காதீங்க அத்தை நான் உங்க மேல எவ்வளவு மரியாதை வச்சிருக்கேன் அதனால தான் சொல்றேன்
ரோஜாவோட மனசை நோகடிக்கிற மாதிரி தயவு செஞ்சு பேசாதீங்க அத்தை. அவளுக்கு நாங்கெல்லாம் சப்போர்ட்டா இருக்கோம் அத்தை. உண்மைதான் மருமகளே, இந்த பொண்ணுக்கு சப்போர்ட்டா நீ இருக்க, இவ புருஷன் அர்ஜுன் இருக்கா. ஆனா அனு சொன்னது உண்மைதானே, இந்த பொண்ணு அப்படிப்பட்டவ தானே. அத்தை 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 வேண்டாம் அத்தை, வேண்டாம் அத்தை, வேண்டாம் அத்தை. நீங்க இந்த அனுவுக்கு வந்து ரொம்ப இடம் குடுத்து வச்சிருக்கீங்க அத்தை. ஆமா, ஒரு பொண்ணோட மனச வந்து காயப்படுத்துறது எவ்வளவு பெரிய பாவம் அத்தை. வேண்டாம் அத்தை, இந்த பாவத்தோட விளைவு இப்ப யாருக்குமே தெரியாது. ஆனா இப்படிப்பட்ட பாவம் செஞ்சவங்களோட முடிவு நல்லாவே இருக்காது அத்தை. வேண்டாம் அத்தை. ஐயோ கடவுளே, இந்த அனுவை நீங்க ஊக்கப்படுத்தாதீங்க அத்தை. முடிஞ்சவள தட்டி வைங்க. நீங்க இவள தோண்டி விட்டு பேச வச்சு பாக்காதீங்க அத்தை. எல்லா பாவத்தை விட பெரிய பாவத்தை இது. வேண்டாம் அத்தை, நான் சொல்றதை கேளுங்க அத்தை. உங்க நல்லதுக்காக தான் அத்தை நான் சொல்றேன். மருமகளே மருமகளே, எனக்கு நீ சாபம் கொடுக்க ஆரம்பிச்சிட்ட. நல்லா இருக்கு மருமகளே, ரொம்ப நல்லா இருக்கு மருமகளே. ஏன் மருமகளே, நான் அனுவுக்கு மட்டும்தான் இங்க இடம் கொடுத்து வச்சிருக்கேனா? இதோ நிக்கிறாளே உன் அருமை மருமக. இவளை அர்ஜுன் பொண்டாட்டின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தான். இவளை நான் இங்க இருக்க விடல, இவளுக்கு நான் இடம் கொடுக்கல, இது உன் கண்ணுக்கு தெரியலையா? அதானே, எங்க பாட்டி மனசு வச்சா இந்த வீட்டுல உங்களுக்கு பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அனு, என்ன பேசுற நீ? வாய மூடிட்டு சும்மா இரு. ரோஜா யாருன்னு உனக்கு தெரிஞ்சா? மருமகளே மருமகளே, என்ன மருமகளே, எப்ப பார்த்தாலும் ரோஜா யாருன்னு தெரிஞ்சா யாருன்னு தெரிஞ்சாங்கிற. ரோஜா உன் புள்ள அர்ஜுனோட பொண்டாட்டி, அவ்வளவுதானே? அது ஆமா அத்தை, அர்ஜுனோட பொண்டாட்டி தான். அதுக்காகவாவது அவளுக்கு மரியாதை கொடுக்கணும் இல்ல அத்தை? அதுக்கு இவளுக்கு என்ன மரியாதை வேண்டி கிடக்கு? அர்ஜுனோட பொண்டாட்டி தானே, இருந்துட்டு போட்டுமே. ஆனா இவளை பெத்தவங்க யாருன்னு தெரியாதுல்ல அத்தை. என்ன அத்தை, சில காரணங்களால என்னால பேச முடியல அத்தை. என்ன பேச வச்சிடாதீங்க அத்தை. பரவாயில்ல மருமகளே, என்ன சொல்லணும்னு நினைக்கிறியோ சொல்லு. என்ன பெருசா சொல்ல போற? அப்பா அத்தை யாருன்னு தெரியாதவளை இந்த வீட்டுக்கு மருமகளை கூட்டிட்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. வேண்டாம் அத்தை, வேண்டாம். ரோஜாவோட அம்மா அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீங்க நீங்க பேசினதுக்கெல்லாம் வருத்தப்படுவீங்க அத்தை. நீ அழுதுமா? நீ அழவே கூடாது. என்ன ஆள் ஆளுக்கு ஏன் மருமகளை அவமானப்படுத்துறத என்னால பார்க்கவே முடியாது, பார்க்க முடியாது. இப்ப என்ன, ஏன் மருமகளோட அப்பா அம்மா யாருன்னு நீங்க பாக்கணும், அவ்வளவுதானே? ரோஜாவோட அப்பா எப்ப பார்த்தாலும் என் பொண்டாட்டிய பத்தி தப்பா பேசுறதே இந்த வீட்டுல சில பேருக்கு வழக்கமா இருக்க. ஆனா ஒண்ணுமா, யாரு மேல நமக்கு பயம் இருக்கோ அவங்கள பத்தி தான் அடிக்கடி பேசுவோம், அவங்கள பத்தி தான் அடிக்கடி நினைப்போம். ஏ அனு, இந்த பத்திரிக்கையில அனுங்கிற பேருக்கு பதிலா என் பொண்டாட்டி ரோஜாவோட பேர் தான் வந்திருக்கணும். ஆனா தப்பி தவறி உன் பேர் வந்துருச்சு. அச்சில தப்பா இருக்கலாம், ஆனா ஆண்டவன் போட்ட கணக்கு அது எப்பவுமே தப்பாகாத. ரோஜா, தகுதி இல்லாதவங்களுக்காக நாம அழக்கூடாத. இத நான் எத்தனை தடவை உனக்கு சொல்லியிருக்கேன். உனக்கு இலகின மனசுன்னு தெரிஞ்சா உன்னை அழ வச்சு பாத்துக்கிட்டே இருப்பாங்க. அணு மாதிரி ஆளுங்களை நாம அழ வைக்கணும், அவங்களுக்காக நாம அழக்கூடாத. புரியுதா? அவளை என்ன பண்ண போற, என்ன பண்ண போற?
பயப்படாதீங்க பாட்டி, பண்ணக்கூடிய அளவுக்கு இவ ஒர்த் கிடையாத. அனு, தங்கு இருக்க வேண்டிய இடத்துல தகரம் இருக்க, ரோஜா இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க, அத புரிஞ்சுக்கோ முதல்ல. என்ன புரியலையா? உனக்கு மட்டும் இல்ல, இந்த வீட்ல இருக்க எல்லாருக்கும் கூடிய சீக்கிரம் புரிய வைக்கிற. பாட்டி, ரோஜாவை ரொம்ப அவமானப்படுத்துறீங்க, அதுக்காக நீங்க எல்லாரும் சேர்ந்து வருத்தப்பட போறீங்க. சரியாத விடுங்க, இப்ப நான் உன்ன சொல்றேன், கேட்டுக்கோங்க. இந்த ஃபங்க்ஷன்ல ரோஜா தான் கேக் கட் பண்ண போறா. ஏ, அனு கட் பண்ணா கேக் கட் ஆகாதா? என்ன அர்ஜுன், ரோஜாக்கு தனியா கேக் ஆர்டர் பண்ணி கட் பண்ண போறியா? அத பாட்டுக்கு பண்ணிட்டு போ. நிஜமாவே பர்த்டே வந்தாதான் கேக் தர போறேன்னு கடைக்காரன் என்ன சொல்லவா போறான்? காசு கொடுத்தா யாருக்கு வேணா கேக் கொடுக்க போறான். கட் பண்ணிட்டு போ. எஸ்ஓ, ஒரிஜினல் யாரு, டூப்ளிகேட் யாருங்கறத நான் கூடிய சீக்கிரம் நிரூபிச்சு காட்டுறேன். Wait and see. Roja, va. Anu! Catch panna paatha mudiyala illa? Idhe dhaan koodiya sikkaram unakku nadakka pogudhu. Paathukitte irukku. Va. பிரேமா, பூஜா, புஜி சாப்பிடுவாங்க. சாப்பாடு போடு. அங்கிள்? அங்கிள் இல்ல, முதலாளி. தினம் 60 ரூபா சம்பளம் வாங்குற. சரிங்க முதலாளி, கீரை சாப்பிடுறதுக்கு தான், மோந்து பாக்குறதுக்கு இல்ல. சமைச்சது எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. உண்மையை சொல்லியது யார் சமைச்சது? நிச்சயமா நீ சமைச்சிருக்க மாட்ட. நான் தான் சமைச்சேன், உங்களுக்கு எதுக்கு சந்தேகம்? நல்லா இருக்கே, இது எப்படி நீ சமைச்சிருப்ப? உன்ன மாதிரி பணக்கார பண்ணுக்கு சாப்பிட தானே தெரியும், சமைக்கலாம் தெரியாது. முதலாளி, நான் உங்க வீட்டுல வேலை செய்யறவன், என்ன போய் பணக்கார விட்டு பையன்னு சொல்றீங்க? சரி, செஞ்சது யாரு அது முதல்ல தெரிஞ்சானோ? பூஜா, நீ தான் ஹெல்ப் பண்ணி அவனுக்கு. நான் எப்படிப்பா சமைச்சிருக்க முடியும்? என்னதான் அஸ்வின் சமைக்க ஆரம்பிக்கும் போது வெளியே கூட்டிட்டு வந்துட்டீங்களே, அம்மாவை தானே கிச்சன்ல விட்டுட்டு வந்தீங்க. ஒருவேளை அம்மா ஹெல்ப் பண்ணாங்களோ என்னவோ. பிரேமா, இல்லங்க, நான் எந்த ஹெல்ப்பும் பண்ணல. நீங்க வெளிய வந்ததும் உங்க பின்னாடியே வந்துட்டேனே. இது எப்படி சாப்பாடு நல்லா இருக்க? நீ சேர்ந்தவளும் நல்லா இருக்க. இல்ல, எல்லாரும் சேர்ந்து என்ன சீட் பண்றீங்க, ஏதோ ஏமாத்துறீங்க. அங்கிள், ஓ சாரி சாரி சாரி. முதலாளி, சீட் பண்றது ஏமாத்துறது எல்லாமே ஒண்ணுதான். ஏன் ரிப்பீட் டயலாக் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? உங்களை யாரும் ஏமாத்தல, நல்லா இருந்தா சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு யார் செஞ்சானு ஆராய்ச்சி எதுக்கு பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நல்லா செய்யறவன் முதலாளி, நான் தான் பேசணும். நீ பேசக்கூடாது சொல்றீங்கல்ல. அட, என்ன முதலாளி, முதலாளி தான் பேசணும், வேலை செய்யறவன் பேசக்கூடாதுன்னா வேலை செய்யறவனுக்கு எதுக்கு கடவுள் வாயை படைச்சாரு? பிரேமா, வேலையை ஆரம்பிக்க ஒழுங்கா தான் இருந்தா, போக போக அதிக பசி தரம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. இது இப்படித்தான் இருக்கும்னு எனக்கு தெரியும், அதுதான் நான் தட்டி வச்சிருக்கேன்ல. எப்பவுமே சாப்பிடும் போது என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க முதலாளி. நீங்க எல்லாம் நல்லா சாப்பிடணும்னு தானே நான் ருசியா சமைச்சு வச்சிருக்கேன். சரி, எனக்கும் பசிக்குது, நானும் சாப்பிடுறேன்.
அங்கிள், நீங்களும் ஒரு சேர் போட்டு உட்காருங்க, சாப்பிடலாம். டேய், வேலை செய்யறவன யாராச்சும் டைனிங் டேபிள் உட்கார வச்சு கூடவே சாப்பிட வைப்பாங்களா? அவங்க வீட்டுல பல தடவை சாப்பிட்டுருக்கேன். அவங்க பாட்டி உட்காந்து சாப்பிடும் போது என்னெல்லாம் உட்காந்து சாப்பிட விட மாட்டாங்க. அஸ்வின் நம்ம வீட்டுல வேலை செய்யறவன், அவங்க கூட எப்படி ஈக்குவலா உட்காந்து சாப்பிடுறது? அப்பா, இந்த மாதிரி பாகுபாடெல்லாம் இப்ப யாருமே பார்க்க கூடாதுப்பா. உங்க மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தா உங்களை தூக்கி உள்ள உட்கார வச்சிருவாங்க. பூஜா, இத்தனை வருஷமா உன்னை பெத்து வளர்த்து வச்சிருக்கேன், அவனுக்கு முன்னாடி என்ன கவலைப்படுத்துறியே? அவன் சொன்னா ஜெயில வச்சிட முடியுமா? சட்டத்துல அதுக்கும் இடம் இருக்குப்பா, அதுக்குதான் அப்படி சொன்னேன். பூஜா, நீ சட்டம் படிக்கிறதுக்கு நான் உழைச்சு சம்பாதிச்ச பணம் தான் உதவி இருக்கு. நான் உழைச்சு கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பணத்துல நீ சட்டம் படிச்சுட்டு அந்த சட்டத்தை எங்கிட்டயே சொல்றியா? ஏங்க இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? சாப்பாடு நல்லா தாங்க இருக்கு, பத்து நிமிஷம் பொறுமையா உட்காந்து சாப்பிட்டு போங்களேன். இல்ல, நான் இங்க சாப்பிட மாட்டேன். மாடியில என் ரூம்ல சாப்பிட்டுக்கிறேன். இந்த சாப்பாடு எல்லாம் கொண்டு வா, எனக்கு ஒரு கௌரவம் இருக்கு. முதலாளி, உங்களுக்குன்னு ரெண்டு கால் இருக்கு, நீங்க அதுல நடந்து போய் உங்க ரூமுக்கு போலாம். இதுல கௌரவம் எங்க இருக்கு? கௌரவம் நம்மளை எங்கேயும் கொண்டு போய் சேர்க்காது முதலாளி, நம்ம கால் தான் நம்மளை கொண்டு போய் சேர்க்கும். அத புரிஞ்சுக்கோங்க முதல்ல. சர்வெண்ட் எல்லாம் அட்வைஸ் பண்ண அளவுக்கு ஆயிடுச்சு. என்ன பண்றது, என் பொண்ணு இந்த பெருமையை எனக்கு கொடுத்துருக்கா, எல்லாம் என் தலையெழுத்து. சாப்பாட மேல கொண்டு வா. அங்கிள், சாப்பாடு சூப்பரா இருக்கு. நாங்க சாப்பிட்டதுக்கு பிறகு ஏதாவது மிச்சம் மீதி இருந்தா மேல அப்பாவுக்கு கொண்டு போங்க. சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அஸ்வின். முருகா, ரோஜாவை கூப்பிட யாருமே இல்லையே, ஏன்னா அவளுக்கு ஆதரவுன்னு சொல்லிக்கிறதுக்கும் உறவுன்னு சொல்லிக்கிறதுக்கும் யாருமே இல்ல. ரோஜா இருக்க வேண்டிய இடத்துல நீ இருக்க, அத புரிஞ்சுக்கோ முதல்ல. அர்ஜுன். அம்மா, ரோஜா எங்கம்மா? அவ பாவம்பா, ரூம்லயே இருக்கா. ஆனா இந்த அனு பண்ண விஷயத்தை நினைச்சு நினைச்சு அப்படியே மனசொடைஞ்சு போயிருக்கா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடிதான் நான் அவளை ஆறுதல் படுத்த போனேன், எனக்கு மனசே சரியில்லப்பா. ரோஜா யாருங்கிற உண்மைய கூடிய சீக்கிரமா காட்டி கொடு. அவ ராஜபோக வாழ்க்கைய வாழணும்னு அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிட்டு வந்த ஆண்டவன் தான் ரோஜா யாருங்கறத நிரூபிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கூடிய சீக்கிரமா காட்டணும்பா. அர்ஜுன், ரோஜா இந்த வீட்டுல படுற அவமானத்தை எல்லாம் பார்க்கும் போது என்னால பொறுத்துக்கவே முடியல, தாங்கிக்க முடியல. எனக்கு என்ன தோணுது தெரியுமா? நீ இந்த உண்மையை சொல்லாதேன்னு சொல்லிட்ட, அதுவே நான் எங்கேயாவது சொல்லிடுவேணும்னு பயமா இருக்கு. இல்ல, இந்த உண்மைய நானே ரோஜா கிட்ட சொல்லிட்டா என்னன்னு எனக்கு தோணுது. ஒண்ணு மட்டும் சொல்ற அர்ஜுன், இந்த அனு ரோஜாவை அவமானப்படுத்தும் போது நீ மட்டும் வரலன்னா இந்த உண்மைய நான் எல்லார் முன்னாடியும் போட்டு உடைச்சிருப்பேன். என்ன பேசுறாங்க? அவசரப்படாதீங்கம்மா, ரோஜா யாருன்னு நிரூபிக்கிற நாள் ரொம்ப தூரத்துல இல்ல. இப்ப கூட சந்திரகாந்த மேடத்தை பார்த்து பேசிட்டு தான் வந்திருக்கேன். அவங்களும் ரோஜாவை பத்தின ஆதாரத்தை தான் தேடிட்டு இருக்காங்க. நானும் என் பக்கம் அந்த வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேம்மா. இந்த தடவை நம்ம அவசரப்பட்டு இந்த விஷயத்தை ஓபன் பண்ணி ஏமாந்துட கூடாதுமா. அடிச்சா நெத்தி அடியா, உண்மையை போட்டு உடைச்சு எல்லாருக்கும் புரிய வைக்கணும். அதுக்கு தான் நான் கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறேன்.
அர்ஜுன், ரோஜா யாருங்கிற உண்மை இந்த வீட்டுல தெரிஞ்சா இந்த வீடே தலைகீழா மாறிடும். இந்த வீடு மட்டும் இல்ல, அத்தை கூட பழையபடி நல்லா ஆயிடுவாங்க. அத்தைக்கு ரோஜா மேல பாசம் திரும்பவும் வந்துடும். இன்னொன்னு, அந்த அனுவ தலை மேல தூக்கி ஆடுறாங்கல்ல, அவ மேல அப்படி ஒரு வெறுப்பு வரும். அதுக்கப்புறம் அவ இந்த வீட்லயே இருக்க முடியாது. இந்த வீட்டுல மட்டும் இல்லம்மா, எந்த வீட்லயும் இருக்க முடியாத. அவ மேல பையா கணேஷ் கொலை கேஸ் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்க. முக்கியமான ஆதாரங்கள் எல்லாத்தையும் நான் கலெக்ட் பண்ணிட்டேன். ரோஜா யாருங்கிறத நிரூபிச்சிட்டா அனு போக வேண்டிய இடத்துக்கு கட்டாயம் போய் சேர்ந்துருவா. அவ்வளவுதாம்மா. அந்த அனு எங்கேயாவது போட்டோம், நமக்கு என்ன? ஆனா தப்பு பண்றவங்க ஆண்டவன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. ரோஜாக்கு மட்டும் இந்த வீட்டுல இருக்கிற கஷ்டங்கள் எல்லாம் போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சாரிகாம டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கவிதை போலே வந்தாளே ரோஜா, கருணை கீதம் தந்தாளே ரோஜா.